அமெரிக்காவிலிருந்து ஆராய் பாய்ந்த அன்பு வள்ளம், அதிலே வந்த ஒரு மிகப்பெரிய அறிஞரை பற்றி என்று கூறலாம் என்று நினைத்தேன். அவர் பட்டுக்கோட்டை செமினரியில் இரண்டாவது அதிபராக விளங்கிய H.R. வாஷிங்டன், ஹென்றி ரிச்சர்ட். இவர் யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்த ஒரு பெரும் மகான், அதனுடன் ஒரு சிறந்த அறிஞரும் ஆவார். ஒரு முறை E.K. யேசுதாசன் என்ற யாழ்ப்பாணத்தின் போதகர் அவர் எழுதினார்கள், 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை இறையியல் கல்லூரிகளிலே ஏனைய சமயங்களை படிப்பது, கூடுதலாக அதிலே அறிவு பெறுவது தவிர்க்கப்பட்டிருந்த 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலேதான் இந்த சமயத்தை பற்றி கூடுதலாக அறிய வேண்டும், படிக்கலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டது என்று கூறுகிறார். அதற்கு பின்னர் தான் நாய்க்குட்டிகள் பிறந்த பின்னர் சில வாரங்களுக்கு பின்னர் அரைக்கண்ணால் கண்ணை திறந்தது போல ஏனைய சமயங்களை பார்த்தார்கள் என்று கூறியிருந்தார். ஆனால் சில மதப்பிரசாரர்கள், மிஷனரிமார் ஏற்கனவே இந்த சமயத்தை ஆழமாக கற்றார்கள். இவர்களிலே தன்னிகரில்லா தலைவனாக விளங்குவது டாக்டர் G.U. போப். இவர் எத்தனையோ இந்து சமய நூல்களை நல்ல முறையிலே ஆங்கிலத்திலே எழுதியது அமையாது. சைவ சித்தாந்தத்தை பற்றியும் மிக சிறப்பாக எழுதியுள்ளார். இப்படி பலர் 19ஆம் நூற்றாண்டு தொண்டர்கள் பணியாற்றினார்கள். இலங்கையில் கூட தவத்திரு தனிநாயக அடிகள் இந்து சமயத்தை பற்றி பூர்ணமான அறிவு பெற்றவராக இருந்தார். இப்படிப்பட்ட கல்விமான்களிலே, அதாவது இந்து சமயத்தை ஆழமாக கற்று அதன் பின்னரும் கிறிஸ்தவ பரம்பரையிலே மிகவும் உற்சாகமாக உழைத்த ஒருவர்தான் H.R. வாஷிங்டன். இது அவருடைய சிறப்பான பணிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் எப்படி வந்தார், ஏன் வந்தார் என்பதை பார்க்கிறோம். நாங்கள் முன்னர் பார்த்தோம், 1833ஆம் ஆண்டு கோல்புரூக் விசாரணை குழுவின் சிபாரிசுகளுக்கு பின்னர் அமெரிக்க மிஷனரி மாதிரிந்த தடைகள் நீக்கப்பட்டன. அந்த தடைகள் நீக்கப்பட்ட பொழுது இந்தியாவிலும் கிழக்கிந்திய கம்பெனி தடையை நீக்கியது. சிறந்த தொண்டர்கள் ஸ்பால்டிங், வின்ஸ்லோ, ஸ்பெடர் போன்றவர்கள் அமெரிக்காவில் இருந்து இந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்தியாவுக்கு போய்விட்டனர். ஆனால் அவர்களைப் போன்ற ஆற்றல் உள்ளவர்கள் 1833ஆம் ஆண்டுக்கு பின்னர், அதாவது அமெரிக்கன் மிஷனரி மாறுமையிலிருந்த தடைகள் நீக்கப்பட்ட பின்னர் வந்தவர்களில் தலை சிறந்தவர்தான் நம்முடைய H.R. வாஷிங்டன். இவரை பற்றி நான் நன்றாக படித்து மட்டுமன்றி இவர்களுடைய சந்ததியார், அதாவது அலன் பாட்டன், அவர் முன்னர் எலிசபெத் ஸ்டுவர்ட், இவர்களோடு நான் நெருங்கிய தொடர்பு கொண்டு அவர்களும் தந்த நூல்களை படித்திருக்கிறேன். அவர்களும் என் மீது மிகுந்த அன்பு பாராட்டினார்கள். ஏனென்றால் நான் வாஷிங்டன் பற்றி அதிகம் எழுதுகிறேன், படிக்கிறேன். அதிலும் குறிப்பாக எலிசபெத் அம்மையார் எத்தனையோ சிறந்த நூல்களை எனக்கு அனுப்பினார். ஆகையினால் இந்த மகானை பற்றி சொல்லுவது எனக்கு மிகுந்த பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. வாஷிங்டன் என்ற இந்த அறிஞர் அமெரிக்காவிலிருந்து 1833ஆம் ஆண்டு வந்தார். இங்கே வந்து பணியாற்றும் முன்பு தன்மை நன்றாக தயார் செய்தார். அதாவது கல்வி பணிக்கும் மதப்பணிக்கும் தன்னை நன்றாக தயார் செய்தார். சரி, அமெரிக்காவில் வில்லியம்ஸ் கல்லூரி இதுதான் நாங்கள் முன்பு பார்த்தோம். இந்த ஹேஸ்டாக் மன்யூமெண்ட் அந்த இடத்திலே பல மிஷன் தொண்டர்களை அனுப்பிய கல்லூரி வில்லியம்ஸ் கல்லூரி. அதற்கு பின்னர் ஆபன் ஜியாலஜி கல்லூரியிடம் கற்று தேர்ந்து மத குருவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்.
அப்போ ஒரு மிஷனரிக்கு வேண்டிய படிப்பு அனுபவம் எல்லாம் அவரிடத்தில் இருந்தது. சிறிது காலம் அவர் நியூயார்க்கிலே பணியாற்றிவிட்டு 1833 பட்டுக்கோட்டை சென்றார். முதலிலே மிஷனரிமார் டெல்லிப்படையிலே சிறிது காலம் தங்குவார்கள். தங்களுக்கு உரிய இடம் வேலை என்பன நிர்ணயிக்கப்பட்டவுடன் அங்கு செல்வார்கள். வாஷிங்டன் அவர்களும் முதலில் டெல்லிப்படையில் இருந்துவிட்டு பின்னர் வட்டுக்கோட்டைக்கு ஆங்கில ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். அதுதான் அவருடைய முதலாவது பணி. 1835 டாக்டர் டேனியல் பூர் மதுரைக்கு பணியாற்ற சென்றார். இப்பொழுதும் மதுரையிலே அவருடைய முக்கியமான நூலகம் டேனியல் பூர் லைப்ரரி என்று தான் இருக்கிறது. அங்கு சென்று பணியாற்றிய பொழுது வாஷிங்டன் பட்டுக்கோட்டை செமினரியின் இதை பற்றி கூட்ட செமினரிவார்கள், பின்னர் அமெரிக்கன் மிஷன் செமினரி என்பார்கள், அதனுடைய அதிபராக அமர்ந்தார். இதுதான் அவருடைய மிகவும் பயனுள்ள காலம், த மோஸ்ட் ஃப்ரூட்ஃபுல் பீரியட். வாஷிங்டன் பிகம்ஸ் பிரின்சிபல் ஆஃப் பெட்டிகோட்டா செமினர். இக்காலகட்டத்திலே இந்த கல்விமான் இந்த உயர் கலாபீடத்தை நடத்திய காரணத்தினாலே நாங்கள் முன்பு பார்த்தது போல புகழின் உச்சக்கட்டத்துக்கு போனது. அப்பொழுது இந்த கல்லூரியை பார்வையிட்ட எமர்சன் டென்னட் என்ற குடியேற்ற நாட்டு செயலர் அவரை பற்றி சொல்லுவார்கள், செக்ரட்டரி பார்த்துவிட்டு பிரமித்து போனார். என்ன எழுதினார் என்றால், இந்த கல்லூரியிலே இந்த பல்கலைக்கழக கல்லூரியிலே மாணவர்கள் காட்டிய அறிவு திறன் என்னை பிரமிக்க வைத்து இதன் பாடத்திட்டத்தையும் படிப்பிக்க முறையின் வெற்றியையும் நோக்கும் பொழுது வட்டுக்கோட்டையில் அமைந்துள்ள கல்லூரி ஐரோப்பாவில் உள்ள பல பல்கலைக்கழகங்களுக்கு இணையாது என்று கூறினால் அது உயர்வு நகிழ்ச்சியாகாது. இதுதான் அவருடைய முக்கியமான ஒரு கணிப்பு. டெனன் இது ஒரு பல்கலைக்கழகம், எந்த முறையிலும் குறைவில்லாத ஒரு பல்கலைக்கழகம், அதாவது ஐரோப்பாவிலே நடைபெறுகின்ற பல்கலைக்கழகங்களுக்கு குறைவே இல்லை. மாணவர்கள் அறிவு அதை போதிக்கின்ற முறையினுடைய வெற்றி எல்லாவற்றையும் நான் பார்த்து திடமிப்படைந்தேன் என்றார் டெனன். இந்த காலத்தில் வாஷிங்டன் கல்லூரியை வளர்ப்பதிலே நன்கு பாடுபட்டார். எவ்வாறு பாடுபட்டார் என்றால், கல்லூரி உயர்ந்த ஸ்தானத்தை, மாணவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தை அடைய வேண்டும். முன்பு இந்த கல்லூரி ஆரம்பித்தவர்கள் ஒரு 6 வருட பாடத்திட்டத்தை கொண்டிருந்தார்கள். இந்த கல்விமான் என்ன செய்தார், பாடத்திட்டத்திலே மாற்றங்களை கொண்டு வந்தார். முதலிலே என்ன மாதிரியாக இந்த முறையிலே இவர்களுக்கு படிப்பிக்கலாம் என்று 2 பாடத்திட்டத்தை வகுத்தார். 1 தூய அறிவியல் பயிற்சி, மற்றது சாதாரண பயிற்சி, பியர் அகாடமிக் கோர்ஸ் அண்ட் ஆர்டினரி கோர்ஸ். பலர் இந்த ஆர்டினரி கோர்ஸை 4 வருடம் படித்துவிட்டு வெளியேறுவார்கள். மற்ற 4 வருடம் சிறப்பு வாய்ந்த ஆற்றல் வாய்ந்த மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு உயர்கல்வி வழங்கப்பட்டது. ஆகையினாலே இந்த சிறப்பு அறிவியல் கல்லூரியில் பியோ அகாடமிக் கோர்ஸிலே படிக்கிறவர்கள் ஏறத்தால 8 வருஷம் படிப்பார்கள். அப்போ 8 வருஷம் இந்த கல்விமான்களுடைய ஆங்கிலம் கற்றவர்களுடைய வழிநடத்துதலை கற்றால் அவர்கள் எப்படி இருப்பார்கள். அந்த கல்வியை கொண்டு வந்தவர் வாஷிங்டன். 4 வருடம் அவர்கள் சாதாரண படிப்பு, அதற்கு பிறகு தெரிவு செய்யப்பட்டு மேலும் 4 வருடம் பியோர் அகாடமி கோர்ஸிலே படித்தார்கள். அப்படி படித்தவர்கள் வைத்தியம், இறையியல், விஞ்ஞானம் போன்றவற்றில் மிகச்சிறப்பான பயிற்சியை அவர்கள் பெற்றார்கள்.
இதுதான் அவருடைய உயர்ந்த புலமைக்கு சான்று. 4 வருஷத்தோடு சாதாரணமானவர்கள் வெளியேறலாம், மற்றவர்கள் தொடர்ந்து அம்மோடு இருந்து மேலும் உங்களோட அறிவை விருத்தி செய்ய வேண்டும் என்று வாஷிங்டன் பாடத்திட்டத்தை, பல்கலைக்கழக பாடத்திட்டத்தை 2 ஆக வகுத்தார். 4 இயர்ஸ் ஆர்டினரி கோர்ஸ் அண்ட் அனதர் 4 இயர்ஸ் அகாடமிக் கோர்ஸ் ஃபார் தோஸ் ஹூ ஷோட் டேலண்ட் அண்ட் அபிலிட்டி தேர் செலக்டர். அவர்களுக்கு இப்படியாக பாடங்களை கொடுத்தார். வாஷிங்டன் காலத்திலே மாணவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஜேசி அமர்சிங்கம் அவர்கள் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையின் அதிபராக இருந்தார். அதாவது கிறிஸ்தவர்கள் நடத்திய ஆசிரியர் பயிற்சி கலாசாலை, அது சாவகச்சேரியில் இயங்கியது, பின்னர் நல்லூரில் இயங்கியது. நல்லூரில் இயங்கிய காலத்திலே அதனுடைய அதிபராக இருந்தவர், சாவகச்சேரியிலே அதிபராக இருந்தவர் தேசிய அமர்சிங். அவர் அதிபராக இருந்த பொழுது கற்று அரங்கேறிய மாணவர்களைப் போல் அர்ப்பணிப்பும் சமய பக்தியும் ஆற்றலும் தமிழறிவும் கொண்ட ஒரு ஆசிரிய பரம்பரை அதற்கு முன்னும் தோன்றியதில்லை, அதற்கு பின்னர் தோன்றியதில்லை என்று சொல்வார்கள். இவர் அதிபராக இருந்த, அதாவது தேசி அமரசிங்கம் அதிபராக இருந்த பொழுதுதான் கே பி முத்தையா மெதடித்த திருச்சபையை சேர்ந்த வேல் பிள்ளை, தென்னிந்திய திருச்சபையை தொன்றையன் சுப்பிரமணியம், இவர்கள் எல்லாரும் அமரசிங்கத்தினுடைய காலத்திலே கற்று அரங்கேறியவர்கள். அவருடைய ஆளுமை, அவருடைய வசீகரம், அவருடைய பக்தி, அவருடைய ஞான தெளிவு இவற்றை பார்த்து கட்டமானவர்கள் சிறந்த கிறிஸ்தவ தலைவர்களாக மாறினார்கள். இக்காலத்திலே வந்தவர்கள் பலர் இந்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலே படிப்பை முடித்தவுடனே அவர்கள் இந்து சமயத்தை சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் தேசிய சமரசிங்கத்தினுடைய மாணவர்கள் இறுதி வரை திருச்சபைக்கு விசுவாசமாக இருந்ததோடு அமையாது திருச்சபையின் தூண்களாகவும் அவர்கள் விளங்கினார்கள். இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், வாஷிங்டன் அவர்கள் அதிபராக இருந்த பொழுது கற்று அரங்கேறிய மாணவர்கள் பின்னர் திருச்சபைக்கு விசுவாசமாகவும் நல்ல அறிஞர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் திருச்சபையை வளர்த்த தொண்டர்களாகவும் இருந்தார்கள். செமினரியினுடைய மாணவர்கள் வாஷிங்டன் காலத்திலே படித்த மாணவர்கள்தான் 19ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவத்தை வளர்த்தெடுத்தவர்கள். ஒவ்வொருவருமே வாஷிங்டனுடைய காலத்திலே படித்த ஒவ்வொருவருமே சிறந்த கல்விமான்களாகவும் சிறந்த எழுத்தாளர்களாகவும் வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்போ நான் சொல்லலாம் அவருடைய பெயரை. முதலாவது தன்னிகரா கலவன் அல்லாவிட்டால் அமெரிக்க மிஷனரிமாருடைய நம்பிக்கை நட்சத்திரம் ஜே ஆர் ஆனல்ட், ஜோவல் ராசரத்னம் ஆனல். அவருக்கு முன்னர் பெயர் அருணாசலம் சதாசிவம். அவர் திணிவு நூல்களை எழுதினால் நாங்கள் இப்பொழுதும் தேவாலயங்களிலே பாடுகிற பாடல்கள் பல ஆனதினாலே எழுதப்பட்டது. அதை விட ஜெரமியா எவர்ஸ் இவரும் பல நூல்களை எழுதினார். அதிலே திருவாக்கு புராணம் என்பதை தொடங்கினார், முடியவில்லை. ஆனால் அது ஒரு நல்ல காவியம், ஜெரமியா எவர்ஸ். அதுக்கப்புறம் வில்லியம் லெவின்ஸ் இவருடைய சந்ததியார் இப்பொழுதும் பக்தர்களாக இருக்கிறார்கள். இவரும் பல நூல்கள் எழுதினார். அடுத்தது வைமன் கதிரவேற் பிள்ளை, ராபர்ட் பிரெக்கன்ரிட்ஜ், பி ஹெச் ரைஸ், ஜார்ஜ் சாம்பியன், சார்ல்ஸ் பாட்லர், டிபி ஹண்ட், டிபி ஹெண்டி, இவர்கள் எல்லாம் வாஷிங்டனுடைய மாணவர்கள். வாஷிங்டனுடைய அரவணைப்பிலே வந்து கிறிஸ்தவத்துக்கு இறுதி வரை உறுதுணையாக இருந்த அடியார்கள். ஆனப்படியினாலே இந்த மாணவர்களை பார்க்கின்ற பொழுது வாஷிங்டன் இவ்வாறு தன்னுடைய ஆளுமையினாலே ஒரு சிறந்த பரம்பரையை கட்டி எழுப்பினார் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இந்த மாணவர்களுக்கு 1 வருட செலவு $20 ஆகையினாலே இதை அமெரிக்காவில் உள்ள பரோபகாரிகள் இதை அனுப்பினார்கள். அது ஒரு மாதத்துக்கு $20
ஒரு வருடத்துக்கு $240. இதை அமெரிக்காவில் இருந்த பரோபகாரிகள் அனுப்பினார்கள். அவர்களுடைய பெயர்கள் இந்த மாணவர்களுக்கு சூட்டப்பட்ட பொருள்களை பிரக்கன்றி சென்றோம். பரோபகாரி, அண்டியல்லூர் பரோபகாரி, அமிட்டல்லூர் பரோ, இவர்களுடைய பெயர்களைத்தான் இந்த மாணவர்கள் தாங்கி நின்றார்கள். அவருடைய குடும்பங்கள் இப்பொழுதும் தாங்கி நிற்கின்றன. இப்படியான பாடல்கள், இப்படியான பணி செய்தவர்கள் வாஷிங்டனுக்கு பல வேதனைகளும் ஏற்பட்டன. அதை நாங்கள் பின்னர் பார்ப்போம். ஆனால் நான் இப்பொழுது சொல்ல விரும்பியது என்னவென்றால், இவருடைய அறிவு, இவருடைய அறிவை மூன்று துறைகளிலே பார்க்க வேண்டும். ஒன்று சைவ சித்தாந்த அறிவு, இரண்டாவது தமிழறிவு, மூன்றாவது தமிழ் சோதி சாஸ்திரம், தமிழுடைய சாஸ்திர அறிவு. இவற்றையெல்லாம் நன்கு கற்று இவற்றுக்கெல்லாம் மொழிபெயர்ப்பு செய்த பெரியார் வாஷிங்டன் அவர்கள். இந்து சார்பான சாஸ்திரத்தில் அவர் கொண்டிருந்த பேரப்பு நாம் முதலில் நாம் கவனிக்க வேண்டும். சோதி சாஸ்திரம், இதே இந்து மக்கள் மத்திலேயே நிலவிய ஒரு சோதிட நூல். வாஷிங்டன் இவற்றை படித்துவிட்டு என்ன செய்தார், ஓரியண்டல் அஸ்ட்ரானமர் என்ற பெயருடன் அதனை மொழிபெயர்த்தார். ஓரியண்டல் அஸ்ட்ரானமர் பலகாலம் கல்கத்தா பல்கலைக்கழகத்தினுடைய மேத்தமெட்டிக்ஸ் எம்ஏ இன் மேத்தமெட்டிக்ஸ் அதாவிட்டால் எம்ஏ பாடத்திட்டத்தின் மேத்தமெட்டிக்ஸுக்கு ஒரு படிக்க வேண்டிய ஒரு நூலாக அங்கே பிரகடனம் செய்யப்பட்டது. ஓரியண்டல் அஸ்ட்ரானமர் டிரான்ஸ்லேட்டட் பை HR அதோடு அமையாது அவர் மேலும் சைவ சித்தாந்தத்தை படித்தார். அவருடைய இரண்டாவது முக்கியமான மொழிபெயர்ப்பு என்னவென்றால் சைவ சித்தாந்தம். அதை எழுதினவர் மூன்று நூல்களை மொழிபெயர்த்து தன்னுடைய இடையோடு அதை வெளியிட்டார். மூன்று நூல்களும் என்ன, சிவஞான போதம், தத்துவ கட்டளை, சிவப்பிரகாசம், மூன்று தத்துவ நூல்கள். அவற்றை மொழிபெயர்த்து அந்த நூல்களையோடு நம்முடைய பொழிப்புரையும் சேர்த்து ஒரு அருமையான நூலை சைவ சித்தாந்தத்தில் எழுதினார். ஆனால் இதனுடைய சிறப்பு என்னவென்றால், இதிலே எந்த விதமாகவும் தன்னுடைய வெறுப்பையோ தன்னுடைய கற்பையோ காட்டவில்லை. ஆனப்படியினாலே இதிலே சிவஞான கூடத்தை இந்தியாவில் உள்ள திருபாவடல் துறை ஆதீனம் மறுபரிசிடம் செய்தது. ஏனென்றால் இதிலே ஒதுக்குறையும் இல்லை. வாஷிங்டன் சிவஞான கூடத்தை நல்ல முறையிலே எந்த விதமான காழ்ப்பும் இல்லாமல் மொழிபெயர்த்திருக்கிறார். ஆகையினாலே அவர்கள் இந்த மொழிபெயர்ப்பை சிவஞான கூடத்தை அவர்கள் மறுபரிசிடம் செய்தார்கள். இதில் என்ன சொல்லுகிறார் என்றால், முருகேசு முதலியார் இந்த நூல் பகுதியான இந்த மூன்று நூல்களிலே ஒரு நூலாகிய சிவஞான போதம் என்பதனை 1979 ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள தருமபுர ஆதீனத்தினால் மறுபரிசனம் செய்யப்பட்டது. இதுவே அவருடைய நேர்மை திறனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த மறுபிரசத்தை பதிப்பித்த முதல் குருகேசு முதலியார் பின்வருமாறு கூறுகிறார். என்ன இந்த மொழிபெயர்ப்பு எப்படி என்று தெரியோ, யாழ்ப்பாணத்தில் பணியாற்றி அமெரிக்கன் மிஷன் தொண்டர்கள் பலவிதமான துன்பங்கள் வாட்டின். இந்த நூலிலே அவர் சொல்லுவது என்னவென்றால், கேசரிமா யாரு, நம்முடைய முருகேச முதலியார் இந்த சிவஞான போத மொழிபெயர்ப்பு மறுபிரசனத்திற்கு முன்னுரை வழங்கினார். அதில் கேசரி ரீடிங் ஆஃப் த வொர்க் கேனாட் பட் இம்ப்ரெஸ் ஒன் ஆஃப் த டீப் இன்ட்ரெஸ்ட் தட் ஃபாரின் ஸ்காலர்ஸ் ஹேவ் டேக்கன் even a century ago to understand and propagate among the world's scholars the rare spiritual wealth contained in Tamil literature, which even in these days paradoxically continue to be a sealed book to many an Indian scholar. இந்திய அறிஞர்கள் இவற்றை படிக்காமல் இருக்கின்ற பொழுது 19 நூற்றாண்டிலேயே மேற்கத்திய அறிஞர்கள் தொண்டர்கள் இதை மொழிபெயர்த்தார்கள் என்று இந்த மறுபிரசனத்திற்கு முன்னுரை வழங்கிய முருகேசு முதலியார் கூறினார். அவ்வளவு நேர்மைத்திறனோடு
இந்த நூல்களை மொழிபெயர்த்தவர் வாஷிங்டன். அடுத்தபடியாக தமிழ் மொழியை பற்றியும் அவர் நன்கு அறிந்திருந்தான். சரியோ, தமிழ் மொழியை பற்றி மிக முக்கியமான கருத்தை கூறியவர் யார்? கால்டுவெல். அவர்தான் முதன் முதலாக என்ன சொன்னார்? இந்த திராவிட மொழி குடும்பத்தை பற்றி முதலிலே சொன்னவர் யார் என்றால் அது ராபர்ட் கால்டுவெல். அனுபடியினாலே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன, யாரும் எல்லாருமே இந்த தமிழ் அபிமானிகள் கால்டுவெல்லை பாராட்டுவார். 1968 சென்னையில் நடைபெற்ற தமிழராட்சி மாநாட்டிலே கால்டுவெல்லுடைய சிலையன் அங்கே நிலை நிறுத்தினார்கள். மரினா கடையோடு இப்பொழுது பார்க்கலாம். ஏன், அவர்தான் முதன் முதலாக எங்களுக்கு இந்த திராவிட குடும்பத்தை பற்றி கூறியிருந்தார். திராவிட மொழி குடும்பத்தை பற்றி விரிவான நூலை முதலிலே எழுதியவர் கால்டுவெல். அவருடைய நூலுக்கு பெயர் என்ன? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், கம்பரேட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜஸ். அதாவது திராவிட மொழிகள் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தன, அதனுடைய மூலமொழி தமிழ் என்று கால்டுவெல் நிரூபித்து காட்டினார். ஆனால் நாங்கள் அடுத்து அதிசயப்படுகிறோம் என்னவென்றால், கால்டுவெல் சொல்லுவதற்கு முன்னரே சில வருடங்களுக்கு முன்னரே இதை பற்றி வாஷிங்டன் கூறியிருக்கிறார். அதாவது இந்த தென்னாட்டு மொழிகளினுடைய மூலமொழியாக கருதப்படுவது தமிழ் என்று வாஷிங்டன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அமெரிக்காவிலே ஒரு பத்திரிகைக்கு 1852 எழுதிய கட்டுரையிலேயே அவர் இவ்வாறு எழுதியதை நாங்கள் பார்க்கலாம். The Tamil is spoken by about 8 million of people in Ceylon and on the adjacent continent. It is believed to be the radix of the Telugu, the Kannada, the Malayalam, the Tulva and other dialects which constitute the speech of some 20 or 30 million people. அதாவது தமிழ், கன்னடம், மலையாளம், துளுவம், தெலுங்கு, இன்னும் சில வளர்ச்சி அடையாத மொழிகள், அவற்றினுடைய மூல வீராக இருப்பது தமிழ் என்று வாஷிங்டன் சொல்லியிருக்கிறார். 1882 கால்டுவெல்லுடைய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அதற்கு பின்னர் தான், அதாவது 1884 தான் வந்தது. அனுப்படியினாலே தமிழை பற்றியும் அவர் கடந்த அறிவு கொண்டிருந்தார் என்பதை பார்க்கும். சைவ சித்தாந்தம், பானசாஸ்திரம், தமிழ் என்பனவற்றில் இந்த மேதை மிக மிக சிறந்த புலமையை பெற்றிருந்தார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் பல துன்பங்களையும் அவர் அனுபவித்தார். மகாகவி பாரதிய ஒரு பாடத்திலே சொல்ல பாடலிலே கூறுகிறார், பஞ்சமும் நோயும் மெய்யடி யாருக்கோ, பாரினில் மேன்மகள் வேறினி யாருக்கோ. எல்லா மதத்தொண்டர்களும் மிஷன்மரி மாடும் வேதனைப்பட்டார்கள். பஞ்சமும் வேதனை மரணம் இவை எல்லாவற்றையும் அனுபவித்தவர்கள். வாஷிங்டனும் அவ்வாறு வேதனையை அனுபவித்தார் என்பதை நாங்கள் கண்டு கொள்ளலாம். அந்த காலத்திலிருந்தே அவருக்கு நோய்களின் மத்தியிலே அவர் பணியாற்றி வந்தார். குறிப்பாக அவருடைய இருதயம் அவ்வளவு சிறப்பானதாக இருக்கவில்லை. ஆனால் அவற்றோடு பணியாற்றி அடிக்கடி அவர் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வைத்தியத்துக்காக செல்வார். ஆனால் தன்னுடைய கல்வியை அவர் ராஜினாமா செய்யவில்லை. தன்னால் ஆன பணிகளை அவர் செய்து கொண்டே வந்தார். மிஷனரிமாருக்கு பெரும் துன்பங்களை அனுபவி வழங்கியது என்னவென்றால் இந்த பிரிவு தான். அதிகமாக தங்களுடைய பிள்ளைகளை அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட்டு இங்கே அவர்களை பற்றி பேசுவதும் சிந்திப்பதுமாக இருந்தது. இங்கே மிஷன் பணிக்கு வந்தாலும் அவர்களும் மனிதர்கள்தான், பிள்ளை பாசம் இவர்களை வாழ்த்தியது. அதை பற்றி நாங்கள் பலவற்றை பார்ப்போம். குறிப்பாக ஹரே பின்ஸ்லோ அவருடைய பிள்ளை பாசத்தை பற்றி அதிகமாக பார்ப்போம். இங்கே பார்க்கிறோம் இவருடைய மனைவி நான்சி வாஷிங்டன்.
அவருடைய ஒரு சிறந்த பக்தி உள்ளவன். அவர் தன்னுடைய மகனைக்கு பிறந்த நாளுக்கு எழுதி அனுப்பினார், மை சன், மை ஃபர்ஸ்ட் நவ் ஓன்லி சன், ஃபார் டிஸ்டன்ட் யட் நியர் டு மீ, ரிமே டீப் இன் திஸ் ஹார்ட் என் ஷ்ரைன், தை நேம் வித் மை ஃபாண்டஸ்ட் தாட் என் ட்வைன்ட், சேட்லி ஸ்வீட் மை தாட்ஸ் ஆஃப் தி, தட் இன்ஃபன்ட் ஸ்மைல், தட் பீமிங் ஐ and thy fallen blessed brow, and that fondly trusting look of thine on thy full sweet face upturned to mine, oh me things I see them now. இப்படியாக பிள்ளைகளை பற்றி பாடல்கள் எழுதுவது மறுப்பது இந்த தாய்மாருக்கு ஒரு வழக்கமாக இருந்தது. விஸ்வாமியாரும் இப்படி பாடல்களை எழுதி அனுப்பினார் டால்பின் ஸ்லோகத்தில். ஆனால் அது மட்டுமல்ல, வேறு பல துன்பங்களும் இருந்தது. வாஷிங்டன் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு 1841 தாய்நாடு திரும்பி மூன்று ஆண்டுகள் அங்கு செலவிட்டார். இக்காலகட்டத்தில் பட்டுக்கோட்டை செமினரில் ஒரு வானியல் ஆய்வு கூடத்தை அமைப்பதற்கு பணத்தை சேகரித்தார். அப்சர்வேட்டரி பட்டுக்கோட்டை செமினர், அதிலே வெற்றிகன் அவர் இங்கே திரும்பவும் வந்து இங்கே பணியாற்றினார். ஆனால் 1849 அவர் இருதய நோய் காரணமாக திரும்பவும் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அமெரிக்கா திரும்பினார். ஆனால் அவர் பணியாற்றிய காலத்திலேதான் செமினரே அதன் புகழின் உச்சத்தை அடைந்தது. பெருந்தொகையான இந்துக்கள் செமினரியில் கற்று அடங்கியினர். அமெரிக்கா திரும்பிய வாஷிங்டன் வில்லியம்ஸ் கல்லூரியில் சில காலம் விடுபெறியராக இருந்துவிட்டு 1858 உலக வாழ்வை இருந்தார். வாஷிங்டன் பணியாற்றினார். ஆனால் இவருடைய மாணவர்கள் இவரை ஒரு பொழுதும் மறக்கவில்லை. இவர்களுடைய மாணவர்களிலே ஒருவர் பிரக்கன்ரிட்ஜ், ராபர்ட் பிரக்கன்ரிட்ஜ். இவருடைய பாடல்தான் இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார் என்ற பாடல். இதை பிரக்கன்ரிட்ஜ் எழுதினார். பிரக்கன்ரிட்ஜ் அநேக கடிதங்களை HRS வாஷிங்டன் மறைந்த பின்பு அவருடைய மனைவி நான்சிக்கு எழுதினார். இந்த கடிதங்களை எல்லாம் ஒரு நூலாக உருவாக்கி அதில் ஒரு பிரதி எனக்கு அளித்தார். அதிலே நான்சியினுடைய கடிதங்களும் அதற்கு அவருடைய மாணவன் பிரக்கன்ரிட்ஜ் எழுதிய கடிதங்களும் இருக்கின்றது. அதிலே அவர் தான் என்னென்ன விதமான பதவிகளை பெற்று இப்பொழுது இலங்கையிலே இலங்கையின் அறவாசிக்கு தான் ஒரு கல்லூரி பரிசோதகராக இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸாக இருக்கிறேன் என்று அவர் எழுதியிருக்கிறார். வாஷிங்டனுடைய பாடல் இயேசு நேசிக்கின்றார் எல்லாருக்கும் பிடித்தமானது. ஆனால் டாக்டர் தயானந்தன் பிரான்சிஸ் அவர்கள் CLS செயலாளராக இருந்தவர் கவிதை பிறந்த வரலாறு என்ற நூலிலே இயேசு நேசிக்கிறார் என்ற பாடலை எழுதியது. இலங்கையிலே பிரக்கன்ரிட்ஜ் என்று ஒரு கல்வன் அவன் தூக்க மேடைக்கு போக முன்பு இந்த பாடலை பாடினான் என்று எழுதினான். நான் பல முறை சொன்னேன் இது எப்படி அல்ல, அவர் ஒரு தூக்க மேடைக்கு போகிற கல்வி, அவர் பெரிய கல்விமா. ஆனால் அடுத்த பதிப்பில் கூட டாக்டர் தயானந்தன் பிரான்சிஸ் அதை மாற்றவில்லை. ஆகவே இதை நான் ஒரு கூட்டத்திலே அங்கே சொல்லுகிறேன். இப்படி நீங்கள் எல்லாம் எழுதுவதும் பேசுவதும் உங்களுடைய அருளறைக்கு நன்றாக இருக்கும், ஆனால் அது உண்மை அல்ல. பிரக்கன்றி ஒரு பெரும் கனவான், HR வாஷிங்டனுடைய அபிமான மாணவன், அவருடைய மனைவி நான்சி அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தொண்டர். இதையெல்லாம் வாஷிங்டன் நமக்கு விட்டு சேர்த்த பெரிய சேவை. முனா வரதராஜன் சொன்னார், எங்களால் உலகத்தை திருத்த முடியாது, ஆனால் நல்ல விதைகளை தூவிவிட்டு போவோம், நல்ல நல்ல விதைகளை தூவிவிட்டு போவோம். HR வாஷிங்டன் அவர்களும் நான்சி வாஷிங்டன் அவர்களும் நல்ல விதைகளை தூவிவிட்டு போனார்கள். அதற்காக நான் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்படியான ஒரு கல்விமானம் பட்டுக்கோட்டையில் இருந்து வாழ்ந்தாரா? இவ்வளவு நூல்களை படித்தவர், மறுபெரும் சிரம் செய்தவர், மறுபதிப்பு செய்தவர்,
இதெல்லாம் இவருடைய நல்ல விதைகள். இந்த விதைகள் நம்முடைய நாட்டிலே தொடர்ந்து வளர்க்கும்.